தடிமன்னா எப்படி பெரிய கட்டையை வச்சு அடிச்சிட்டோம்னா எப்படி தடிமன்னா, அதுல வந்து பேசுறவரு பெருமாள் மணி, அவரு என் தம்பி சீமான் தான்ங்கிறாரு. நான் அவரை வந்து என் தம்பி எங்க கிராமங்கள்லாம் என்ன பண்ணி பேசுறேன் அப்படின்னு எல்லாம் நாங்க சொல்லுவோம். அதுல வந்து அவரு ராகவன் வந்து தன்னை சொல்லிட்டதா தவறா புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. இதுல எல்லாம் ஒண்ணு தடிமன் விடிமன்லாம் கிடையாது, இல்லை அப்படின்னு இது ஒரு ஒரு இது கிடையாது. இதுல எல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய அநாகரிகமானதுனோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க கேடு கட்ட அநாகரிகமான செயல்களை பல்வேறு பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுல எல்லாம் ஒண்ணும் தவறு இருக்கிறத நான் நினைக்கிறேன். இல்ல, அது எங்க ஐயாவுடைய அரசு, அவர் எழுதின கொள்கை வரைவிலே இருக்கு. தமிழர் யாரு, யார் ஆளணும், நான் ஒண்ணும் புதுசா சொல்றேன். தமிழர் யார் ஆளுனா தமிழர் தான் ஆளணும். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனு, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்னு எங்கள் புரட்சி பாவலர் பாடுறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க தமிழர்னா யார் யார் தமிழர்னு கேட்கிற கேள்வி, யார் யார் மரா, யார் யார் கன்னடர், யார் யார் தெலுங்கர், யார் யார் மராட்டியர், யார் யார் திராவிடர்ங்கிற கேள்வியை எழுப்பாதவங்கலாம் என்னைய பார்த்து எத்தனை காலத்துக்கு இந்த கேள்வி கேட்பீங்க? எவர் தெலுங்கர் இல்லையோ, எவர் மலையாளி இல்லையோ, எவர் கன்னடர் இல்லையோ, எவர் துருவர் இல்லையோ, எவர் மராட்டியர் இல்லையோ, எவர் சீக்கியர் இல்லையோ, எவன் பீஜாரி பீகார் இல்லையோ, எவன் போஜ்பூர் இல்லையோ, எவன் குஜராத்தி இல்லையோ, எவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். ரெண்டு மணி நேரம் அவன் பரவாயில்லையா? எவன் இவனெல்லாம் இல்லையோ அவன் பச்சை தமிழன். இதுல ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் தமிழர்னு உங்களுக்கு தெரியாதா? யாரெல்லாம் தமிழர்னு சார், அன்புமணி தமிழர், திருமாவளவன் தமிழர், சீமான் பச்சை தமிழர், சரத்குமார் தமிழர், கார்த்திக் தமிழர் இருக்காங்களே, திருநாவுக்கரசு தமிழர், இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? சார், இப்ப இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சூழல்ல பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு எல்லாம் சீமான் ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும் தான் ஆளணும். சீமான் அச்சுறுத்தலா இல்ல, இங்க வாழ வந்தவன் தான் இந்த மண்ணின் மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கான். அதை நீங்க முதல்ல கவனிச்சுக்கணும். சீமான் யார் அச்சுறுத்துறாரு? நீங்க தான் அச்சுறுத்துறீங்க. என்ன இனவெறின்னு சொல்ற எல்லாரும் கேடு கட்ட இன்னொரு இனத்தின் இனவெறிய. இது என் நிலம், இது என் நாடு, இதில் வாழுகிற உரிமை எவருக்கு இருக்கு? ஆளுகிற உரிமை தமிழர் எங்களுக்கு தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறீங்க? இது என்னோட கனவு இல்ல, இளையா நிக்கிறார்ல அவர் சொன்னதை நான் செய்யறேன். இது என் கனவு இல்ல. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி குழல், இதனுடைய வேதம் சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்ற மாதிரி பாத்துக்கடா மகனே, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்னு சொல்லுது. அப்ப ஆண்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களா இல்லையா நாங்க? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியங்கிறான் எங்க புரட்சி பாவலன். கெஞ்சுவதில்லை பிறர்வாள் அவரசை கேட்டில் இருக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்று எங்கள் பாவலர் ஏற்பாடுறான். நல்லா கவனிச்சுக்கணும். நறுக்குவம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்டு அயலாராய்ச்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம் எங்க புரட்சி பாவலன் பாடுறான். நான் பாடுறது நான் பேசுறதுலாம் இனவெறினா செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலேன்னா செந்தமிழ் நாடுன்ட்டாருங்க பாரதி பிரிவினைவாதின்னு பேசுவீங்களா? இது என் உரிமை, என் வீட்டுல நான் வாழ்வது, என் நாட்டுல நான் ஆள்வது என் தார்மீக உரிமை. அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை இதே விவாதத்தில் கூட்டி வச்சுக்கிட்டு அவர் பேச, காவிரியிலிருந்து காவிரி கர்நாடகாலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது, ஆனால் கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு தலைவர் வந்துருவாரு, முதல்வர் வந்துருவார, என்ன விளையாட்டு பண்றீங்களா? எல்லாரும் ஜனநாயகம் பேசுறீங்க, எல்லாரும் ஜனநாயகம். இதே இந்திய நாட்டில் தானே ஜனநாயகவாதி, நானும் ஜனநாயகவாதி, நீங்களும் ஜனநாயகவாதி. தண்ணி தானே கேட்டேன், எதுக்கு நீ அடிச்ச லட்சக்கணக்கான என் மக்களை நாடு அந்த மண்ணில் இருந்து அகதியில் விரட்டினா இல்லையா? அன்னைக்கு உங்க ஜனநாயகம் எங்க போய் நின்றுச்சு, எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? ஒழுங்கா இருந்துக்கணும். சும்மா சேட்டாரு அது இங்க இங்க ஆட்சியே பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. அது வந்து ஆட்சியே பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. இந்த அரசு அடமானம் வைக்கப்பட்டுருச்சு, அத போய் பேசி பயன் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நடக்கும். அதான் ஆனா எச்சராஜா சொல்றா இல்லாமா, நாங்க தான் செய்யறோம், நாங்க தான் வருவோம். அப்புறம் போய் பேசி பயன் என்ன இருக்கு? எதிர்கட்சி தலைவரை சந்திக்காத பிரதமர் 42 நாள் மானத்துக்காக உயிரை விட்டு வருவீங்க, உழவர் குடி அமனமான போராடும் போது சந்திக்காத பிரதமர் என்ன பதவியில் இருக்கார் ஐயா? ஓபிஎஸ் எதுக்காக சந்திக்கிறார்? சந்திச்சு என்ன பேசினீங்கன்னா அரசியல் பேசலைன்னா அப்ப ரெண்டு பேரும் என்ன, நீங்க என்ன மெட்டு கிளாஸ் மெட்டா? ஒரு தம்பி சொல்றான் ஆமா ரெண்டு பேரும் டி கிளாஸ் மெட்டுன்னு என்ன விளையாட்டா இருக்கு? உலகத்துக்கே தெரியும் பிஜேபி தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆர் எஸ் எஸ் கூட்டத்துல பங்கேற்றதை கேள்வியா கேட்டுக்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறப்ப ரஜினி பாஜக வந்தா பாஜக ஒளிபரம் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றாங்க. அவ்வளவுதான் பாஜக வலிமை.
அதான் நீங்க பாருங்க திறந்தே இருக்குன்னா இப்படி கதவை திறந்து வச்சு காத்திருக்கிற ஒரு கூட்டம் எப்படி இருக்கு? நான் தான் சொன்னேன் ரொம்ப நாள் திறந்து வைக்காதே, அவர் வரலன்னா வேற ஏதாவது நுழைஞ்சிட போகுதுன்னு. இது சுத்த பைத்து கரத்தனம். அவங்க அவங்க வலிமை வலிமை இல்லைங்கிறத அவங்களே காட்டுறாங்க, அவங்களே காட்டுறாங்க. ஆதித்யநாதோட கனவு நிறைவேற இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வரும்? தமிழ்நாடு அரசு விரைவில் நிறைவேறுது, விரைவில் நிறைவேறுது. இந்த பாருங்க ஆதித்யநாத் இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளா என் இன முன்னோர்கள் கண்ட கனவு. இந்த நிலத்துல நாங்க வெல்லுவோம், ஆளுவோம், உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய்நாட்டை மாத்தி காட்டுவோம். என்ன பாதி கூட இல்ல சென்னையில, பாதி கூட இல்ல சிங்கப்பூர், உலகத்தின் எல்லா இளைஞனுக்கு வேலை கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய வளமும் நிலமும் வச்சுட்டு இவ்வளவு பெரிய அளப்பரிய மனித ஆற்றல் வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். தலைகளை உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய்நாட்டை நான் மாத்தி காட்டுவேன். காட்டுனா லேன் பாருங்க. சிஸ்டம் தப்பா இருக்குன்னு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தானே, தம்பி சிஸ்டம் தப்பா இருக்குன்னு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தான் சொல்றாங்க. நான் 8 வருஷமா பேசுறேன், அவர் சிஸ்டங்கிறாங்க, நான் அடிப்படை அமைப்பு அப்படின்னு சொல்றேன். நாங்க அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் நான் திரும்ப திரும்ப தெரிய பண்றேன். இந்த சிஸ்டம் இஸ்ராங்கன்னு நான் 8 வருஷமா பேசுறேன். ஐயா மார்க்கண்டே கட்சி 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்றாரு, இன்னைக்கு மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் சொல்றாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவின் பொருளாதார கொள்கை, இந்தியாவின் கல்விக் கொள்கை, இந்தியாவின் நீர் மேலாண்மை கொள்கை, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தப்பா இருக்கு. இந்த அமைப்பு தப்பா இருக்கு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட என்னை, மக்களால் தேர்வு செய்யப்படாத பிரதமர், மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு குடியரசுத் தலைவர் கலைச்சு விட்டுற முடியும், ஆட்சியை கலைச்சு விட்டுற முடியும். இப்ப ஐயா மன்மோகன் சிங் ராஜ்யசபா எம்பி உறுப்பினர், அவர் மக்களால் தேர்வு செய்யப்படல, அவர் பிரதமர், மக்களால் தேர்வு செய்யப்படாத, தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்ட அம்மையார் பிரதிபா பாட்டீல், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை கலைச்சு விட்டுற முடியும். இது ஜனநாயக துரோகம் இல்லையா? மக்களாட்சியின் தலைவர் குடியரசுத் தலைவர், மக்களாட்சி தத்துவத்தின் தலைவர் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். அந்த முதல் குடிமகனை மக்கள் தேர்வு செய்ய முடியாது. இது என்ன மக்களாட்சி? ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வரட்டில் ஓட்டு போடுறேன் நான், குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போட மாட்டேனா? என்ன அமைப்பு வச்சிருக்கீங்க? 21 வயசுல ஒருத்தன் ஒரு மாவட்ட ஆட்சி பணிக்கு வந்து ஐஏஎஸ் ஆகி தேர்தலை நடத்திட முடியும், கண்டஸ்ட் பண்ணிட முடியும், கண்டக்ட் பண்ணிட முடியும் ஒரு தேர்தலை. ஆனா 21 வயசுல தேர்தல போட்டியிட முடியாது, கண்டஸ்ட் பண்ண முடியாது. எப்படி இருக்கு? தேர்தலை நடத்திட முடியும் 21 வயசுல, தேர்தலில் போட்டியிடுற தகுதி வராது, தேர்தலை நடத்துற தகுதி வந்துடும். அதுக்கு 25 வருஷம் இருக்கணும், 25 வயசு வரை காத்திருக்கணும். இந்த மாதிரி கோடி பிரச்சனை இருக்கு இங்க. இந்த அமைப்பையே தப்புங்கிற நான், அதுதான் அவரு சிஸ்டம் அது வந்து புதுசா ஒண்ணும் சொல்லல, ரொம்ப நாளா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வேற என்ன கேளுங்க இருக்கு நிறைய நாள்.